ஒரு டிஷ்ல ஒரு ஹீரோ தானே இது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் உங்க டிஷ் பேர் என்ன பாவம் மூஸ் பாவம் பட்டர்ஃப்ளை வாங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வாரம் தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவி ஹனி வந்து உட்காருங்க அண்ணி பரவாயில்ல விடு அப்பா என்ன ஒருவேளை வந்துட்டு இருந்தானா ராஜா நீ எதுக்கு ஒரு வாட்டி அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்பா நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன்ப்பா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு ஒருவேளை ஃபோன்ல சார்ஜ் இல்லையோ என்னமோ ஆ இல்லமா எனக்கு என்னமோ அவ ஏதோ பிரச்சனல மாட்டிட்டாலும்னு தோணுது பிரச்சனை என்ன பார்க்கோ அவ ட்ராஃபிக்ல இருப்பாளோ என்னமோ வந்துருவா நீ கவலைப்படாத இல்லமா என் கழுத்துல அஞ்சலி கட்டிவிட்ட காசி கயிறு திடீர்னு அறுந்து போச்சுமா சென்டிமெண்டா எனக்கு ஏதோ தப்பா தோணுதுமா என்னப்பா நீ இந்த காலத்துல இதெல்லாம் நம்பிக்கிட்டு இவன் எப்ப அங்க பிரதர்ஷனம் பண்ண ஆரம்பிச்சோனா அப்பவே எல்லாம் நம்ப ஆரம்பிச்சுட்டான் அத்தை கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீ பேசாம இரு அம்மா இல்லனா நீங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல நான் போய் அஞ்சலி எங்கக்கன்னு பார்த்து கூட்டி வந்துடுறமா ஐஸ்வர்யா என்னப்பா நீ இரு போயிட்டு வந்துட்டோம் நீ போயிட்டு வா ராஜா இது வந்தானே எனக்கு ஃபோன் பண்ணு சரி பாத்துக்கோ வரமா சம்மந்தி மாப்பிள்ள ஏதோ சொல்றாரு அஞ்சலிக்கு ஏதோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்மந்தி நீங்க உட்காருங்க உட்காருங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க உட்காருங்க ஹனி அவ கார் டிக்கில தானே இருக்கா ராஜா வளவள கண்டுபிடிக்க முடியாது நீங்க கவலைப்படாதீங்க நீ இப்ப இவ எதுக்கு போணும் வண்டி நிறுத்துங்க ஸ்டாப் 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 இறக்கு நிக்கல சவுண்ட் வருது பாரு நிக்கல சவுண்ட் வருது பாரியா அது ஒண்ணு இல்லங்க டிக்கில ஸ்டெப்னி இருக்கு அதோட போல்ட் லூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க போங்க பாஸ் நான் பாத்துக்கிறேன் நிறைவே பாடுறான் பாக்குறேன் என்ன சவுண்ட் கொடுக்குறியா டிக்கே தட்டுற
தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? ஒழுங்கா அமைதியா இருந்தனா உன்னோட அழகான முகத்தை கிழிக்காம இருப்பேன். கத்தி கூச்சல் போட்ட பாக்கிறதுக்கு மூஞ்சி இருக்காது. என்ன பாஸ், என்னாச்சு? வேண்டாம், எல்லா டூல்ஸும் நம்ம கிட்டே இருக்கு பாஸ், நாங்க பாத்துக்கிறோம். இல்ல நாலு பேர் அதையும் சரி பண்ணிட்டு இருக்கீங்க. அது கிளைமேட் வேற அப்படி இருக்கா? அப்படியே ஒரு பெக்கு போட்டு போலான்னு. சும்மா இரு. நீங்க ஒரு பெக்கு போறீங்களா? டேய் போய் கயிறு எடுத்துடு. டேய் சவுண்ட் கொடுத்தா சாவடிச்சிருவேன். நீதியா? டேய் சீக்கிரம் கட்டு. உடம்ப இரு, கட்டு. நல்லா குப்புற ஆடுது. முடி வாங்க. சீக்கிரம் வண்டியில இரு. This number is currently switched off. Please try again later. ஹனி, அஞ்சலி தான் வரமாட்டான்னு நமக்கு தெரியுமே, நாம போய் பணத்தை கட்டிடலாமா? இப்ப போய் பணத்தை கட்ட போறேன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னும் டைம் இருக்கு, அஞ்சலி வந்துருவான்னு சொல்ல மாட்டாங்களா? அதுக்காக நம்ம எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? நாம நினைச்சது நடக்கணும்னா உட்கார்ந்துதான் ஆகணும். அப்ப உட்கார்ந்துருக்கலாம்ப்பா. சமதி, அஞ்சலிக்கு போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னே வருது. போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் சம்மதி. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இல்ல சம்மதி, அஞ்சலியோட போன் எப்ப சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் அவ வேற ஏதாவது போன்ல இருந்து போன் பண்ணி எனக்கு தகவல் சொல்லிடுவா. இதுதான் அவ வழக்கம். அவகிட்ட இருந்து எந்த காலும் வரல. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஐயோ, இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? அந்த ஆள் பயந்து இருக்கிறத பார்த்தா அவர் போய் போலீஸ கூட்டிட்டு வருவாரோ? நீ உன் வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கியா? நீ உளறி கூட்டிட்டு போல இருக்க. அஞ்சலிக்கு எதுவும் ஆயிருக்கா சம்மந்தி? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால போன் பண்ண முடியாம போயிருக்கும். வேற ஒண்ணும் இருக்காது. இல்ல சம்மந்தி, என்ன இருந்தாலும் சரி, நான் ராஜாக்கு போன் பண்ணி என்ன விஷயம் கேக்குறேன். சரி, நீங்க டென்ஷன் இல்லாம இருக்கு. சொல்லிருக்கான் என்னங்க? ஏன் சம்மந்தி இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? இல்ல, அஞ்சலிக்கு ஏதோ ஆயிடும்னு சம்மந்தி பயப்படுறாரு. நான் ராஜாக்கு போன் பண்ணி கேட்டேன், பேங்க், ஃப்ரெண்ட் வீடு, அங்க எங்கேயுமே அஞ்சலி இல்லையா? நான் வேணா போய் தேடி பார்த்துட்டு வரட்டுமா? எங்க எங்கன்னு போய் தேடுவீங்க? அவ என்ன ஒரே இடத்துல இருக்க போறா? நீங்க போன உடனே கூட்டிட்டு வரதுக்கு. அதுவும் இல்லாம நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம்ல, டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு நாம கால் பண்ணி தொந்தரவு பண்ணுவோம்னு கூட போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம்ல. அதனால 6 மணி வரைக்கும் நாம வெயிட் பண்றது தவிர வேற வழியே இல்ல. வெயிட் பண்ணலாம். சரி ஐஸ்வர்யா, பாப்போம். சம்மதி நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, அஞ்சலி வந்துருவா, கவலைப்படாதீங்க. சரிங்க சம்மதி.